நேர அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும் உங்கள் பொதுவுடைய மூர்த்தி இலக்கண பத்திரதி ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் யோகமான காலம் எது அப்படிங்கறத பார்க்குறோம் இன்னைக்கு வந்து குழந்தை இன்மை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இன்னைக்கு பெரும்பான்மையான மக்கள்கிட்ட வந்து அதிகமா ஜாதகம் பார்க்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னன்னா திருமண பொருத்தம் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வீடு கட்டலாமா மன போடலாமா வீடு வாங்கலாமா இப்படி நிறைய கேள்விகள் இருந்துச்சு இப்போ என்ன அப்படின்னா அதிகமான கேள்வியில் வந்து குழந்தை லேட் ஆகுது காலம் கடந்து குழந்தை ஆகிட்டு ஏழு வருஷம் ஆகிட்டு ஒம்பது வருஷம் ஆகிட்டு பத்து வருஷம் ஆகிட்டு மூணு வருஷம் ஆகிட்டு இப்படின்னு வர்றாங்க இதற்கு முதல்ல அடிப்படையான காரணம் உணவு பழக்க வழக்கங்கள் உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கிறாங்க கவனம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் ஏன் அப்படின்னா சாப்பிட்ற சாப்பிட அப்படிங்க காலையில் கணவன் ஒரு பக்கம் வேலைக்கு போகணும் மனைவி ஒரு பக்கம் வேலைக்கு போகணும் பறந்து 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 ஒரு வாழ்க்கையில் வந்து ஏதோ வந்து உலகத்திலே வந்து உலகத்தை மாற்ற போகிறது உலகத்தை வடிவமைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஒரு ஜாதார்ட்டு இருக்குது என்ன தான் பறந்து பறந்து அதான் சொல்கிறேன்ல எந்த ஒரு நிகழ்வையும் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதான் அதுக்கு முன்னாடி என்னென்னா சாப்பிட்றதுன்னு உட்காந்து கீழே உட்காந்து சாப்பிட்ணும் இப்போ டேபிள் மேலே சாப்பிட்ணும் இப்போ நின்றுக்கிட்டு சாப்பிட்ணும் எப்படி அவ்வளோ வளர்ச்சி ஆகிட்டு உலகமே அவ்வளோ சந்தோஷத்தில் போகுது எது சந்தோஷம்னு நினச்சி எது வளர்ச்சின்னு நினச்சி நம்ம வந்து இன்னும் நம்மளுடைய உடலையும் நம்மளுடைய மனதையும் கெடுத்து நம்ம வாழ்க்கையை வந்து சந்தோஷம் ஆனந்தம் மகிழ்ச்சிங்கிற வார்த்தையை மறந்து ஏதோ வந்து ஒரு இயந்திர வாழ்க்கையில் தான் பயணிக்கிறோம் கண்டிப்பாக வந்து ஏன் அப்படின்னா குழந்தை இல்லை அப்படிங்கிற வார்த்தைக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் வந்து காலையில் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா தலை குளிச்சுட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி சாணி தெளித்து கோலம் போடுவாங்க இப்போ எங்கே எந்த பொண்ணு கோலம் போடுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கோலம் போடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் வந்துச்சு அப்படின்னா குமிஞ்சி கோலம் போடும்போது அந்த கற்பப்பை வந்து அதோட தன்மை வந்து பாதுகாக்கும் குளிர்ச்சியாகும் எப்பயுமே அதுக்கு தான் நம்ம யோகா பண்ணாலும் தியானம் பண்ணாலும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா அடி வயதை வந்து எப்போ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம விரிவடை வைக்கிறோமோல அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்கும் ஃபஸ்ட்டு குழந்தை இல்லை அப்படின்னால பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து கோலம் போடணும் நிறையா வீட்டில் கோலம் போட சொல்லுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையை அதுக்காக ஒரு நோட்டை எடுத்து வச்சுட்டு கோலம் போட்டுறக்கூடாது என்ன அப்படின்னா காலையில் எதிரிச்சு அந்த ஆறு மணிக்கு அந்த கோலம் போடும்போது தான் அந்த வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நான் பாட்டுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதில் வந்து குரு பகவான் பலமாக இருக்கணும் நம்ம எப்பயுமே ஐந்தாம் வீடு வந்து இது எல்லாருக்குமே தெரியும் ஐந்தாம் வீடு முக்கியமாக இருக்க வேண்டும் குரு பகவான் முக்கியமாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக அந்த வாழ்க்கையில் சந்தோஷமான ஒரு நிலை உண்டு ஆனால் அச்சு இலக்கண பற்றதியில் ஐந்தாம் பாவக நட்சத்திர புள்ளியும் ஐந்தாம் பாவ அதிபதியும் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் பொதுவாக வந்து குரு பகவான் நீசமாகச்சுனாலே குழந்தைகள் மூலமாக தொந்தரவுகள் வரும் குழந்தைகள் மூலமாக ஒரு யோகத்தை கொடுக்க முடியவும் முடியாது கண்டிப்பாக வந்து குரு பகவான் வந்து கொஞ்சம் வந்து பலமாக அமைஞ்சாதான் வாழ்க்கையில் வழிகாட்டிகள் யோகத்தை பண்ணுவாங்க இப்போ வந்து மருந்து மாத்திரை சொல்லுவார் டாக்டர் சொல்லுவார் எப்பா உங்களுக்கு உடம்பு ரெண்டு பேருக்கும் கணவன் மனைவி உடம்பு எதிர்பார்த்த மாதிரி இல்லை நீங்கள் மாத்திரையை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரி அந்த அந்த நபர் சாப்பிடுவாங்க நான் சாப்பிட மாட்டாங்க ஏன் அப்படின்னா குரு வந்து அவங்களுக்கு நீசமாக இருக்கும் குரு வந்து ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டில் இருந்தால் கண்டிப்பாக எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்குமா கொடுக்காது அதுதான் சொல்கிறேன்ல யா ஏன்னா பேச்சை கேட்க மாட்டாங்க ஏன் கேட்கணும் அப்படிம்பாங்க எனக்கு தான் நல்லா இருக்கே அதை விட என்ன பெரிய கூத்து என்ன அப்படின்னா நான் ஒரு மூணு வருஷம் தள்ளி போட்டோம் நாலு வருஷம் குழந்தை வேண்டாம் தள்ளி போட்டோம் எங்களோட வீடு கட்டிட்டு தான் நான் அந்த குழந்தைய பத்துக்குன்னு நினச்சேன் நான் வேலை நல்ல வேலை கிடைச்சது போது குழந்தை பத்து இந்த மாதிரி இந்த குரு பகவான் என்ன பண்ணுவோம் தள்ளி போட்டுவார் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வந்து இவங்களாக எதாத்தவங்க தள்ளி போட போய் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணோம் அந்த கரு தங்க முடியாத சூழ்நிலை கருப்பை பையன் தள்ளும் அதேமாரி விந்தனும் சரி கருமுட்டையும் சரி சிதலம் அடைஞ்சி போடுவோம் அது உஷ்ணத்தால் சிதறமடையும் வயது மே ஏ அதிகமாக அதிகமாக வந்து சிதலமடையும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இப்பயும் சொல்கிறேன் அந்த ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் அந்த இருபத்தி ஒரு வயசில் அந்த திருமணம் நடக்கும்போது தான் சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தோரு வயசு வந்து நார்மலாக போய்ட்டு ஏன் இதை மறுபடி மறுபடியும் நான் இது இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மள்கிட்ட வர்றாங்க ஒரு கணவன் மனைவி அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் ஏதோ ஒரு தெளிவான முடிவு காமிக்கணும் இவருடைய ஒரு நண்பருடைய ஜாதகம் வந்து குருபாவோட நீசமாக இருந்துச்சுன்னா நம்ம சொல்கிறது கேட்க மாட்டார் எப்படி கேட்பார் நான் தான் அவர்கிட்ட சொன்னேன் ஐயா ஐயா நீங்கள் வந்து மருந்து மாத்திரை சாப்பிடணையா டாக்டர் பார்க்கணியா அப்படின்னு சொன்னேன் அவனுக்கு சாப்பிட முடியாது அவருடைய லக்கணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுசு லக்கணம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து நாற்பத்தேழு வயசு அவருடைய ஏஎல்பி லக்கணம் வந்து ரிஷப லக்கணம் ரிஷப லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்திலே உச்சம் லக்கணாதிபதி சுக்கரன் ஆறில் ஆட்சியாக இருக்குது லக்னாதிபதி ஆறில் போது மருந்து மாத்திரையில் சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொன்னால் அவர் மருந்து மாத்திரை கடைசியும் சாப்பிடவே இல்லை அதே மாதிரி இந்த லக்கணத்திற்கு குரு பகவான் வந்து ஒம்போதில் ரிஷபத்துக்கு ஒம்போதில் மகரத்தில் குரு பகவான் நீசமாயிட்டார் அது எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்கவே இல்லை அதே மாதிரி ஒரு நட்சத்திர புள்ளி பார்த்தீங்கன்னா கார்த்தி நட்சத்திரம் சூரியன் பார்த்திங்க அப்படின்னா பலமாக இருக்கான்னு பலமாக இல்லை இது வந்து ஆணோட சைடு பெண்ணோட சைடுன்னு விருச்சய லக்கணம் விருச்சய லக்கணத்திற்கு லக்கணாதிபதி செவ்வாய் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆறு அப்போ அங்கேயும் எதிர்பார்த்த மாதிரி யோகம் இல்லை அடுத்தது லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி அதாவது விருச்சய லக்கணத்துக்கு பெண் பெண்ணோட விருச்சிக லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதி மீனம் மீனத்துக்கு அதிபதி குரு பகவான் மூல் நீசம் அப்போ கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிலையை வந்து ஏற்படுத்த முடியலை இப்போ வந்து அஞ்சாம் இந்த லக்கணத்திற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிரகம் வந்து பலமாக இயக்க இயக்க அது எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்குமா அப்படின்னா யோகத்தை கொடுக்கல இது நீங்கள் எவ்வளோ எளிமையாக சொல்ல முடியும் இது கணவருடைய ஜா ஜாதகத்தையும் நம்ம பார்த்துட்டோம் மனைவியோட ஜாதகத்தையும் ஒரே ஜாதகத்தில் பார்த்துட்டோம் ரெண்டு பேருக்கும் எவ்வளோ பொருத்தம் இருக்குது இப்படி ஒரு பெண்ணையும் ஆணையும் சேர்க்க சேர்க்கும்போது எப்படிங்க குழந்தை பிறக்கும் இரண்டோட உடல் பொருத்தம் லக்கணத்துக்கு லக்கணாதிபதி ஆறில் விற்றக லக்கணத்து லக்கணாதிபதி ஆறில் ரெண்டுமே ஆறு பன்னெண்டுல மருந்து மாத்திரை சாப்பிட்டா தான் ஏன் குழந்த பிறக்கணும் மருந்து மாத்திரை சாப்பிட முடியாது இதை விட பெரும் என்னென்னா இருக்கிறது அட்டமத்தில் வந்து கருப்பு போய் எப்படி இருக்குன்னு அட்டமாதிபதி யார் அப்படின்னு பார்த்தா புதன் பதினொன்றில் ஆனால் அட்டமத்தில் சனிக்கிறது இருக்குது கண்டிப்பாக கருப்பு போய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கருப்பு போய் சம்மந்த விட்ட கோலாரால் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற நிலைக்கே வந்துடும் இதை எந்த அளவுக்கு நம்மளால் வந்து யூகிக்க முடியிருப்பாருங்க அந்த குரு பகவான் வந்து நீசமானிங்களேன் அது புரிய அந்த சொல்லி கேட்க மாட்டாங்கங்க சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஆ கண்டிப்பாக வந்து அச்சை லக்கணம் பத்திரி முறையில் நிறைய நண்பர்கள் ஆய்வு பண்ணுறாங்க இப்போயும் நான் சொல்கிறேன் ரிஷப ரிஷபலக்கணத்திற்கு புதன் உச்சமாக இருந்தாலும் குரு பகவான் நீசமானதொட்டு இந்த எதிர்பார்த்த மாரி ஏதாவது குரு வந்து நீசமாகி ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் பேட்டை பார்க்கும் அது எதிர்பார்த்த யோகத்தை கொடுங்க கொடுக்காது மூணில் ஒரு கிரகம் பலமாகணுங்க அதுதாங்க பெரிய விஷயம் அதேமாரி லக்கணம் வந்து க ரிஷப் நடக்கிறது மூணாம் மதிவு சந்திரன் மூணு கட்டமத்தில் சந்திரன் அப்போ ஆட்டோமேட்டிக் அங்கேயும் பிரச்சனை இருக்குது பத்தில் சந்திரன் ஏஎல்பி பத்தில் சந்திரன் ரிஷபத்துக்கு பத்தில் சந்திரன் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்குமா கொடுக்காது மூணாம் மதிவு அட்டமத்தில் முறைஞ்சாலே முயற்சி வெற்றி வீரியம் எல்லாமே அங்கே எதிர்பார்த்த அளவு இருக்காது யோகத்தை கொடுக்காது இந்த ஜாதகங்கள் வந்து கண்ணுக்கு முன்னாடியே காமிக்கிது பாருங்க அது அது அச்சலக்கண பற்றி படிங்க ஒரு தடவை நீங்கள் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறுங்க அச்சலக்கண பத்ததியில் நீங்கள் படிக்கும் போகும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும் அது என்னென்னா ஒவ்வொரு பாவகமும் கண்டிப்பாக நான் வந்து அச்சலக்கண பத்ததியில் பிரித்து ஒவ்வொரு நாற்பத்தஞ்சு நாளில் என்ன பண்ணணும் அஞ்சு நாளில் என்ன பண்ணணும் பதிமூணு மணி இருபது நிமிஷம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வந்து அச்சயலக்கண பத்ததி முறையில் எல்லாம் படிங்க இவருக்கு வந்து எதிர்த்து பார்த்த மாதிரி இந்த காலகட்டம் அமையலை பத்தாம் வீட்டில் சந்திரன்ருக்கு பத்தாம் பதிவு சனியாக இருக்கிறத இந்த ஜாதகத்துக்கு தத்து யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் கண்டிப்பாக வந்து எதிர்பார்த்த மாரி அமைப்பு இல்லை நல்லதொரு காலம் இப்போ வந்து கார்த்திகை நட்சத்திரம் மூணாம் மாதம் கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் மாதம் முடியட்டும் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நல்லது ஒரு சூழ்நிலை குறிக்கும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் சொல்கிறேன் எல்லாமில் இறைவன் முருகன் அருளால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாக்கணும்னு வேண்டிய மீண்டும் ஒரு இணையதொரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்